விதி எண் 110 கீழ் செங்கல்பட்டு தென்காசியை தனி மாவட்டங்களாக பிரித்து பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, திருநெல்வேலியை பிரித்து தென்காசியை தனி மாவட்டங்களாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு தனி மாவட்டமாகவும் மாற்றப்படும் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நூற்றாண்டை நிறைவு செய்யும் விழுப்புரம் மாவட்ட நகராட்சி 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். அதையடுத்து வேளாண் துறையின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், ஒசூரில் 20 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் சர்வதேச மலர்கள் ஏல மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல வருவாய்த்துறையின் கீழ் 66 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் 13 வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு அலுவலக மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியின மக்களின் குடியிருப்பு பகுதிகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்களில் உள்ள 3 பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும், விழுப்புரம் மாவட்டம் இன்னாடு பகுதியில் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாகவும் உயர்த்தப்படும் என்று பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.